சாதி சான்றிதழ் வழங்க கோரி இந்து கணக்கர் பழங்குடியின மக்கள் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், இவர்கள் எத்தனை நாட்களாக இந்த கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள்? அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது விவரங்கள்? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம், தன்றாம்பட்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்து கணிக்கர் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்து கணிக்கர் பழங்குடியின மக்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழானது வழங்கப்படுவதாகவும், தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ஜாதி சான்றிதழ், இந்து கணக்கர் இன மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாகவும், திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளாக இவர்களுக்கு இந்த ஜாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை என்றும், இந்த ஜாதி சான்றிதழ் வேண்டி கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் இப்பகுதி மக்கள் சுமார் 5000 மேற்பட்டோர் வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று திடீரென அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் முன்பாக தங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கூறி சாலையின் அருகே அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் ஒரு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அவர்களிடத்தில் சமாதானப்படுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அழைத்து சென்று அவர்கள் எடுத்து வந்திருந்த அந்த மனுவை அளித்த பின்பு அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கின்றனர்.